ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மொச்ச குழம்பு பண்ணலாம். முதல்ல மொச்சை ரெடி பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது மொச்சை? இன்றைக்கி இன்றைக்கி வாங்கிக்கின்னு வந்தது ஒரு கேஜி மொச்சை. இது மொச்சை நம்ம இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். முதல் மொச்சை எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும்னா தான் கொஞ்சம் காஞ்சி இருக்குது மொச்சை. எடுத்து நம்ம போட்டுக்கணும். அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் மொச்சை காஞ்சி இருக்கு, பச்சையா எல்லாமே இருக்குது. கொஞ்சம் உரிக்கிறது கஷ்டம்தான், ஆனால் மொச்சை கொழும்பு வச்சாக்கா நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிரியம் எஸ்எம் கிச்சன் சேனல். தெரியும் உங்களுக்கு சேனல் பேர் தெரியும், ஆனாலும் கொஞ்சம் லைக் கொடுங்க. முதல் தடவையாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை என்கரேஜ் பண்ணுங்கள். ஏன்னா சேனல் வந்து எந்த சேனலாவது எல்லோரும் என்கரேஜ் பண்ணால் தான் அது முன்னுக்கு வரும். நீங்கள் தாராளமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக வரும், நீங்களும் ஒரு யூடியூபர் ஆனீங்கன்னா தாராளமாக வரும். அதனால் நம்ம வந்து இந்த சமையல் சேனல்னால் எவ்வளோ கஷ்டன்றது எல்லோருக்கும் தெரியும். வேறு பிளாகிங் சேனலோட இந்த சேனல் தான் ரொம்ப ரிஸ்க்கு ஜாஸ்தி. ஏன்னாக்கா சமையல் சேனலுக்கு எல்லாம் ரெடி பண்ணும், ரொம்ப இது பண்ணி எல்லாம் நம்ம என்ன தான் ஹைஜீனிக்காக வீடியோ காட்ட முடியும் எப்படி செய்யணுன்றது. இது போக வந்து ஸ்டார் 360 சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதிலே பாருங்கள். அதில் வந்து டிப்ஸு கொடுத்து, ஹெல்த்து டிப்ஸு, அப்புறம் வீட்டில் டெக்கரேஷன் பண்ணுற டிப்ஸு, டெக்கரேஷன் பண்ணுற டிப்ஸு, அப்புறம் வந்து க்ளீனிங், ஹால் க்ளீனிங், கிச்சன் க்ளீனிங், கிச்சன் டிப்ஸ், இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்கும் சேனலில். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முதல்ல லைக் கொடுங்க. அப்போ தான் சேனல் என்கரேஜ் ஆகும். அப்படி செஞ்சால் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உதவி செய்துக்கணும். போகிற நாங்களும் எவ்வளோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், லைக் கொடுத்துருக்குறோம். வேறு சேனல், அனிமல் சேனல்ஸ், கிறிஸ்டியன் சேனல்ஸ், நிறைய கிச்சன் சேனல்ஸ், நிறைய இது கொடுத்துருக்கோம். ஹிந்தியில் டெக் சேனல்கள், இப்படி பல விதமாக பல பரிமாணமாக நம்ம வந்து தாராளமாக லைக்ஸு, தாராளமாக சப்ஸ்கிரைபர் பண்ணின்னு போனாக்கா நம்மளுக்கு அந்த சேனலில் இருக்கிற இதுவும் தெரியுது, அவங்க என்ன செய்கிறாங்கன்றதும் வந்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து லைக் கொடுக்கறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், நம்ம இது நல்லா லைக் கொடுத்தாங்கன்ற ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி தாராளமாக லைக் கொடுங்க, தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கோ. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருந்தாலும் நல்லா இல்லை போனால் செஞ்சு, அப்படி செஞ்சுக்கிட்டே போனால் தான் அடுத்த அடுத்த சேனல்களுக்கு எல்லோரும் முன்னுக்கு போக முடியும். இப்படி போடலாமா வானாவா, என்னத்துக்கு போடணும், இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு போனால் என்னத்தை நீங்கள் போடுறது ஒன்றும் இல்லை, ஒரு ரூபா கூட போடுறது இல்லை. தாராளம் போட்டுக்கிட்டு போனால் சேனல் சேனலாக நல்லா என்கரேஜ் ஆகின்னு இருக்கும். நம்ம போடுறது என்ன, ஒரு லைக்கு தான் போட முடியும், ஒரு சப்ஸ்கிரைப் தான் பண்ண முடியும் ஒருத்தர். அதுக்கு மேலே நீங்கள் நினச்சா கூட பண்ண முடியாது. ரெண்டு லைக்கு போட முடியாது, ரெண்டு சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது. நம்ம பண்ணுறதெல்லாம் ஒரே ஒரு
ஒரு கிளிக் சப்ஸ்கிரைபர் ஒரு கிளிக் லைக் பஸ் அவ்வளோதான் விரல் நம்ம தாட்டி கிளிக் பண்ணுறது தான் வேறு நம்ம செய்கிறது ஒன்றும் இல்லை நம்மக்கிட்ட இந்த ஒன்றும் போக போகிறது இல்லை இப்படி அவங்களுக்கு பல ஆயிரங்கள் லட்சங்கள் சேர்ந்தால் தான் அவங்களுக்கு என்கரேஜ் ஆகி சேனல் முன்னுக்கு போகும் உடனே வந்துடாது எதுவுமே நீங்கள் போடுற ஒரு லைக்கில் எதுவுமே முன்னுக்கு போகாது அப்படி ஒரு ஒருத்தர் ஒன்று ஒன்று போட்டுக்கின்னு போனால் தான் அந்த சேனலுங்க முன்னுக்கு போய்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் அண்ட் போட்டால் ஆலன் வரும் ஆலன் வந்தவுடனே அதை கிளிக் பண்ணாக்கா நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் அவங்க என்ன வீடியோ போட்டாலும் உடனடியாக அந்த இது வந்துடும் நோட்டிஃபிகேஷனில் அந்த அந்த வீடியோ நமக்கு வரும் அப்படி நம்ம தாராளமாக போட்டு போகணும் எந்த வந்த இஷ்டம் இருக்கிறதுக்கெல்லாம் இப்போ லைக்கு பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினே போகணும் அது பாட்டுக்கு அவங்களுக்கும் ஒரு சேனலுக்கு முன்னுக்கு போகணும் அந்த மாதிரி உங்கள் மாதிரி எத்தனையோ பேர் தாராளமாக இதோட போட்டுக்கு போனால் தான் சேனல் முன்னுக்கு போகணும் அப்படி அப்படி எல்லோரும் போட்டு நிற்கிறதுனால எவ்வளோ அனிமல் சேனல்ஸ் பார்க்குறோம் அதில் பார்த்தா நம்மளுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ரெஸ்கியூ பண்ணி ஒரு அனிமலை வந்து காப்பாற்றுலேருந்து காப்பாற்றி கொண்டு வர்றாங்க அந்த மாதிரி கொண்டு வந்து பண்ணுறாங்க அவங்களுக்கு நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் அது இன்னும் அவங்க அனிமல்ஸ்க்கு என்னென்ன பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு வரோம் அப்படி அவங்க பண்ணுற எவ்வளோ நல்ல நல்ல காரியங்களை நம்மளுக்கு பார்க்க முடியும் அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிற எல்லாமே பார்க்க முடியும் அதனால்தான் எல்லாரும் உன்னால் முன்னேறினோம்னா எல்லோரும் போடணும் லைக் போடணும் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அந்த யூடியூப்க்கே ஒரு இது ஹைலைட் எதுவுமே பண்ணலன்னா ஒன்றும் இருக்காது சும்மா ஏதோ வீடியோ பார்த்தோமா தள்ளிட்டோமான்னு இருக்கக்கூடாது வீடியோ பார்த்தோன்னே ஒரு லைக் போட்டுட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடணும் அது அவ்வளோதான் நீங்கள் செய்கிறது வேறு ஒன்றும் இல்லை அதில் இருக்கிற ஒரு நல்ல விஷயத்தை வீடியோவில் இருக்கிறது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது டிப்ஸ் இருக்கலாம் ஏதோ ஒரு சமையல் விஷயந்தான் சொல்லுங்கள் நல்லா சமையலாக இருக்குது இது அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி வீடியோ வந்து நம்ம இப்படி தான் மொச்சையெல்லாம் ஊற்றி மொச்சை குழம்பு வைக்கணும் இன்னும் கொஞ்சம் பச்சையாக இல்லை அடிக்கிற வெயிலுக்கு மொச்சை இதெல்லாம் காஞ்சி இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் எடுக்க சிரமமாக இருக்குது பரவாயில்ல எடுத்துடலாம் வந்து வெயில் ரொம்ப இருக்குது அதனால தான் அப்படி மொச்சை குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றி நீ குழம்பு பண்ணுறது அது எப்படி பண்ணுறதுன்றது வாங்க பார்க்கலாம் கிச்சனுக்கு வாங்க நம்ம இந்த மொச்சை குழம்பு எப்படி பண்ணுறதுன்றது நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் கிச்சனில் இப்போ பாருங்கள் இதுக்கு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன் தேங்காய் இது பண்ணி வச்சுருக்கிறேன் தெரியல நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு அரை மொடி தேங்காய் மெல்லிசை அரிஞ்சி வச்சுருக்கிறேன் இந்த தேங்காய் இப்போ நம்ம அரைக்கணும் இல்லை கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இல்லைன்னா தனியா பொடி போட்டுக்கணும் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம இதை அரைச்சின்னு வந்துடலாம் அரைச்சின்னு வரதுக்கு முன்னே நம்ம தாளிக்கணும் வெங்காயம் போட்டு நான் காட்டுறேன் எப்படி பண்ணலான்றது ஒரு இப்போ இதை அரைச்சின்னு வந்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ ரீசெண்டாக வாங்கினது இது
ஆனியன் சாப் பண்ணுறது இதெல்லாம் இல்லைன்னா கிச்சனுக்கு சீக்கிரமாக நம்மளுக்கு வேலை நடத்தாது. கிச்சன் சேனல் அனுபவம் எல்லாத்தையும் இருக்கணும், இல்லைன்னா செட்டன் பண்ண முடியாது. சாப்பாடு வாங்கியிருக்கிறேன், இது வாங்கியதில் வந்து இப்போ பிளேடு இப்போ நம்ம இப்போ போட்டுட்டு காலையில் கொஞ்சம் வெங்காயம் பண்ணியிருந்தேன், கொஞ்சம் வெங்காயத்தில் போட்டுட்டு வந்து நம்ம வந்து ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்குது. ஒரு நாலஞ்சு நிமிஷம் தக்க வெங்காயம் நம்மளுக்கு செட் ஆகிடுது. போட்டுட்டு இது வச்சிருப்பாங்க எழுக்கிறது மேலே. வெங்காயம் நல்லா அரிஞ்சு கொடுத்துருக்கு, ஈஸியாக ஒரு நாலு ஈஸ்டி ஈஸ்டாக போதும். இது வாங்கியிருக்குறேன். இப்போ வந்து இது கட்டர் கூட இருக்குது, இது கூட நல்லா வெஜிடபிள் கட்டர்ன்ட்டு இதில் நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம். அந்த பிளேட்ஸ் இருக்குது, வெங்காயம் காய்ங்கெல்லாம் அரிஞ்சிக்கலாம். அது இது கூட இருக்குது, நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கிச்சன் சேனல் இருக்கிறவங்களுக்கு இது இதெல்லாம் முக்கியமாக தேவைப்படுது. இது கூட வாங்கியிருக்கிறோம் கொஞ்ச நாள்கில. சேனல் முன்னுக்கு வரணும்னா எல்லாமே வாங்கி தான் ஆகணும், இல்லைன்னா ஆகாது. இப்போ வந்து நம்ம வந்து இது செஞ்சிடலாம். பாலிச்சுலாட்ட மொச்சக்கோளுமே இன்னைக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள். சாப்பாடு நீ சாதம் வந்துடுச்சு. இங்கே வீட்டிலலாம் கஞ்சியை வடித்து தான் சாப்பிடுறது, ஏன்னாக்கா அது வந்து சுகருக்கு நல்லது இல்லை கஞ்சி ஆடுறாங்க, அதனால் எல்லாம் சாப்பாடு வடித்து தான் பண்ணுறது. சூப்பரான ஒரு மொச்சை கொஞ்சம் பண்ணோம்னா இவ்வளோ வேலை இருக்கும். மொச்சை முதலே ரெடி பண்ணி வச்சுக்கணும், எல்லாமே பண்ணி வச்சா தான் அது வந்து சீக்கிரம் பண்ணுறதுக்கு ஒரு இதாகும். தண்ணி இருக்குது, மேம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள். எவ்வளோ மிடில் கிளாஸு ஏழை குடும்பம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நாங்கள் கூட ஒன்றும் பணக்கார இல்லை, ஏழை குடும்பம்தான். ஆனாலும் நம்ம வந்து சேனலை நல்லா முன்னுக்கு கொண்டாந்துக்கணும்னு சொல்லி தான் இதெல்லாம் நாம் கஷ்டப்பட்டு எவ்வளோ பேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணுங்கள். போட்டவங்களுக்கே போட்டுக்கின்னு இருந்தாக்க அவங்க லட்சங்க கோடிங்களே சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு என்ன பண்ண போகிறாங்க, போட்டுக்கணும் போகணும். இல்லாத சேனல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியும் போகணும், லைக் கொடுத்துன்னு போகணும், ஒரு என்கரேஜ் கொடுத்துனே போகணும் ஜனங்களுக்கு. ஒரு உட்காருந்து எவ்வளோ மிடில் கிளாஸ் கஷ்டமானவங்க ஏழை கொடுங்க தகுந்த மாதிரி தான் நாங்கள் சமையல் காட்டுறது கூட, பணக்காரன் தகுந்த மாதிரி காட்டுறதில்லை. நம்ம ஏழைங்களில் இருக்கிறத வச்சு எப்படி டேஸ்டியாக பண்ணிக்கணும்ன்றது கொஞ்சம் பேர் இப்போ பேர் தெரியாது. அதனால தான் இருக்கிறத வச்சு நம்ம எப்படி டேஸ்டியாக பண்ணிக்கணும் சமையல்ன்ட்டு. விற்கப்பட்டவங்கெல்லாம் வேறு விஷயம், அதெல்லாம் அவங்க எல்லாம் நிறைய விலையானதெல்லாம் செய்வாங்க போடுவாங்க. ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, இது அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனேன், அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம், இப்போ தான் அரிஞ்சு வச்சுருவாங்க. Thank you.
வெங்காயம் சேர்க்கும் போது நம்ம இது நல்லா பண்ணின்னு போகணும். ஸ்பீடாக பேசுறதுக்கு எனக்கு அவ்வளோ தெரியறதில்லை. பாருங்கள், இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நிறைய போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு, போதும், அதுக்கு மேலே வேண்டாம். தமிழ் சேனல்கெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக பேசணுன்றாங்க யூடியூப் பாருங்கள். அந்த அவங்க அந்த அளவுக்கு எனக்கு பேச தெரியறதில்லை, பேசுகிற ஒரு அளவுக்கு நம்ம எது சொல்லணுமோ அதுதானே பேச முடியும், அதனாலும் பேச முடியாது. உப்பு போட்டுக்கலாம், உப்பு போட்டுருக்கிறேன் தகுந்த மாதிரி, உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு உப்பு போட்டுருக்கேன். இப்போ அந்த இஞ்சி பூண்டு கொஞ்சம் பச்சை வாசல போட்டுக்கனாக்கா இப்போ போய் தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு செவுண்டு இருக்குது, நல்லா அப்படி செவுண்டு வரணும். இஞ்சி பூண்டு நல்லா செவுண்டு வரும்போது இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இது ஒரு நாலு தக்காளி எடுத்துருக்குறேன் பாருங்கள். இந்த நாலு தக்காளி நம்ம வந்து இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு செவுண்டு இருக்குது இப்போ இதில் போட்டுடலாம். கொஞ்சம் வேகணும், இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம், கொஞ்சம் இல்லை கொஞ்சம் ஊற்றலாம் தண்ணி. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இப்போ மூடி வச்சுட்டாக்க கொஞ்சம் நேரம் வேகணும். அது வரைக்கும் அப்படி வச்சுட்டாக்கா ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம தக்காளி ஒரு அளவுக்கு மசிஞ்சிருச்சு பாருங்க, ஒரு அளவுக்கு மசிஞ்சிருக்குது. இன்னும் கொஞ்சம் மசியணும், அதுக்குள்ள நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டலாம். சின்ன ஸ்பூன் இருந்தால் நிறைய போடுங்க, ஒன்றரை ஸ்பூன் போடலாம். ஒரு ஸ்பூனு ஒன்றரை ஸ்பூன் அது சின்னதாக ஸ்பூனும் மிளகாத்தூள் போட்டாச்சு. இப்போ வந்து மஞ்சாத்தூள் போடலாம். தமிழ் சேனல்னால் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக பண்ணுறவங்க கூட இருக்கிறாங்க, ஏன்னா கொஞ்சம் பழகிட்டவங்க பண்ணுறாங்க. ஆனால் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து பாரு. மஞ்சாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் வந்து தனியா, தனியா ஒரு ஸ்பூன் போடலாம், தனியா ஒரு ஸ்பூன் போடலாம். ஒன்றரை ஸ்பூன் மிளகா பொடி, அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும், ஒரு ஸ்பூன் தனியா பொடி போட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எளிமையாக பண்ணணும், நமக்கு இருக்கிறத வச்சு பண்ணிக்கணும். சேனல் க்ரோ ஆகி நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனோம்னா பரவாயில்ல. அப்படியே நீங்கள் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் கொடுத்துங்க இருக்கணும். நாங்களும் இப்படி தான் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், லைக்ஸ் கொடுக்குறோம், அதுக்கு பஞ்சமே இல்லை. என்ன இருக்குது, நம்மளால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? நம்ம வந்து ஒரு ரூபா கொடுக்க முடியாது. அதே நம்ம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட ஒன்றும் ஒன்றா சேர்ந்து அவங்களுக்கு ஆயிரக்கணக்கில் போனால் தான் அவங்களுக்கு சேனல் இதாகும். எல்லோரும் போடாதே இருந்துட்டாக்கா ஒரு 1000 சப்ஸ்கிரைப் கூட வராது. 1000 வந்தால் தான் அந்த கொஞ்சம் அவங்களுக்கு யூடியூப் கால் கொஞ்சம் இதாகும். போக 4000 வாட்ஸ்அவர் ஆகும். இதெல்லாம் எவ்வளோ காலம் எவ்வளோ நாள் பிடிக்கும், அப்படி எல்லோரும் போட்டுக்கு போயிட்டே இருக்கணும். நான் என்ன சொல்கிறதுன்னா, எல்லோரும் என்னத்துக்கு போடுறதுன்ற ஒரு சும்மா வீடியோ பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கிறது
பண்றதுனால எவ்வளோ ஏழை குடும்பங்க முன்னு போகிறோம். ஆனால் நம்ம ஒரு சப்ஸ்கிரைபில் வராது. நம்ம மாதிரி எத்தனையோ பேர் ஆயிரக்கணக்காக போட்டாதான் அவங்க சேனல் முன்னு போகிறோம். நம்ம மாதிரி ஒன்று ஒன்றா போய் சேர்ந்தாதான் எல்லாரும் நம்ம மாதிரி நினச்சி எல்லாரும் வீடியோ பார்த்தோமா போயிட்டு இருந்தோமானாக்கா அப்போது எங்கள் யூடியூப் போகிற அர்த்தமே எல்லாம் போயிடும். யார் சேனலும் முன்னு போகிறாரு, யாரும் போட மாட்டாங்க, அப்படியே ஆகிடும். என்ன அது இதில் நம்மளுக்கு போடுறது ஒன்றும் இல்லை. ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக் கொடுத்தோம்னா முடிஞ்சிடும். அதுக்கு மேலே கொடுக்கவும் முடியாது. கொடுத்துட்டாக்கா அது வந்து நல்லா எல்லாருக்கும் நல்லதுக்காக சொல்கிறேன். நான் எங்களுக்காகவே இல்லை, எல்லாருக்கும் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா நானும் பாருங்க 130 வீடியோ கிட்ட போட்டிருக்கிறேன், ஆனால் சப்ஸ்கிரைப் ஒரு 18 தான். 4 சப்ஸ்கிரைப் இருந்தே இருக்குது, ஒரு 18 சப்ஸ்கிரைப் தான் இருக்குது. அப்போ பாருங்க எவ்வளோ வீடியோ போட்டிருக்கோம், எவ்வளோன்னு போட்டிருக்கிறாங்க சப்ஸ்கிரைபர்ன்ட்டு. அப்படி இப்போ வந்து இந்த தக்காளி நல்லா நெசைஞ்சிருச்சு. இப்போ என்ன செய்யலான்னாக்கா ஒரு கேஜி மொச்சை வாங்கினா இதுதான் வந்தது. மொச்சையில் போட்டுமா நல்லா கழுவி, ரெண்டு வாட்டி கழுவியாச்சு. போட்டு நெக்ஸ்ட் வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட் போட்டிருக்கிறேன். ரெண்டு கேரட்டு ரெண்டு உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறேன். கேரட் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா க்ளீனாக கழுவி வச்சுருக்கிறேன். இட்லியில் போட்டுக்கிறேன். டேஸ்டியான சூப்பரான ஒரு மொச்சை கொழம்பு இல்லை. மிச்ச மொச்சி எல்லாம் நம்ம இதில் போட்டுருவோம். மீடியம்ஸ் எஸ்எம் கிச்சன் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. அப்படியே எல்லாத்துக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு போனால் தான் ஒரு சேனலாக குரோ ஆகும். யாரும் போடல பண்ணலன்னா கஷ்டம் தானே. மிடில் கிளாஸ் காரனால இருக்கப்பட்டவங்க அது வேறு எல்லாமே கூடியிருக்கும். இப்போ இதாச்சா எல்லாம் போட்டு உப்பு போட்டாச்சு. இது தேங்காய், இப்போ அரைச்ச தேங்காய், ஒரு அரை மூடி தேங்காய், இது அரை மூடி தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சிக்கின்னு இப்போ இதை போட்டுடணும். இப்போ நம்ம இந்த கொத்தமல்லி எதுவும் போடுறதில்லை, இருந்தால் போடலாம். அதுக்கு பதிலாக தான் தனியாக பொடி போட்டாச்சு. இப்போ இது நல்லா வேகணும். மொச்சை உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டாச்சு. உருளைக்கிழங்கு கேரட் எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். சைஸுக்கு மொச்சை கொழம்பு ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்காக நன்றி. தேங்க்யூ.